நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தளபதி விஜயோட லியோ படத்தில் நான் ரெடி தான் வரவா சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 டான்சஸ்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் 1300 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு சில வாரங்களுக்கு முன்னாடி. இப்போ வரைக்கும் அந்த பேமெண்ட்டை கொடுக்கலன்னு அந்த டான்சர்ஸ்லாம் குற்றம் சாட்டி இப்போ வந்து பைட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மாதமாக நாங்கள் சேலரிக்காக அலன்னு அலையிறோம். 8 நாட்கள் எங்களுக்கு சொன்னாங்க, 8 நாட்களுக்கு 20,000 பேமெண்ட்னாங்க, ஆனால் 6 நாள்லேயே சூட்டு முடிஞ்சு எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ 6 நாளைக்கு பார்த்தா 16,000 தரணும், இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை கூட்டு போன ஏஜென்ட் மூலம் வந்து நாங்கள் விசாரித்தா இப்போ தரேன், அப்போ தரேன், அடுத்த வாரம் வந்துடும், இதோ வந்துடும் அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிட்டே இருக்காங்களே தவிர எங்களுக்கு பேமெண்ட் போட்ட பாடு இல்லை. இத்தனைக்கும் எங்களுக்கு ஆதார் கார்டு முதல் கொண்டு எல்லாமே வாங்கிட்டாங்க எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது, ஆனாலும் பேமெண்ட் போடல. எங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, பேமெண்ட் போடல. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி வீடியோ போட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து அதை ஷேர் பண்ணோம், உடனே இன்ஸ்டாகிராம்லேருந்து எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ தூக்க வச்சிட்டாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து எங்களோட முயற்சியை நசுக்கிறாங்களே தவிர பேமெண்ட்டை போட்ட மாதிரி இல்லை. இன்னும் சில நாட்கள்லேயே அந்த படம் ரிலீஸ் ஆக போது, இப்போ வரைக்கும் பேமெண்ட்டை பற்றின எந்த ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து 4 மாதமாக அவ்வளோ அலாலாம் அலையிறோம், இந்த 16,000 போட்டால் எங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசித்தாங்களா இல்லையான்னு தெரில. நாங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சியில் மேற்கொண்டுட்ருக்கோம் பேமெண்ட் வாங்குறதுக்கு, தந்த மாதிரி இல்லை. ஆனால் எங்களோட கடைசி முயற்சி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பெட்டிஷன் போகலான்ருக்கோம், இன்னொரு 3-4 நாட்கள் பார்த்துட்டு அவங்க வந்து பேமெண்ட் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா பெட்டிஷன் போகலான்ருக்கோம். தயவு செஞ்சு லியோ படம் ரிலீஸுக்கு முன்னாடியே எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டா பரவாயில்லா இருக்கும், அது எல்லாருக்குமே நல்லது. தயவு செஞ்சு எங்களை வந்து ஏன் இப்படி காய விடுறாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிஷன் போனோம், ஷூட்டிங் போனோம், காலைல 6:30 மணிக்கெலாம் போய் கையெழுத்து போட்டுருவோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை திருப்பி கொடுக்காம இப்படி இழுத்தடிக்கிறாங்க, நியாயமே இல்லை அப்படின்னு தங்களோட மனக்குமுறில் வந்து பல சேட்டலைட் சேனல்லையே சொல்லி குற்றம் சாட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை இப்போ நிஜமாகவே விஸ்வரூபம் எடுத்திருக்கு. தயவு செஞ்சு லியோ படத்தோட தயாரிப்பு தரப்போ இல்லை அந்த ஏஜெண்ட்டோ ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி அந்த நடன கலைஞர்களுக்கு தயவு செஞ்சு அவங்களுக்கு உழைச்ச காசை கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கருத்தாக சோசியல் மீடியாவில் இருக்குது. ஸோ பொறுத்து பார்ப்போம் இவங்களோட பேமெண்ட்டை லியோ தரப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு.